உன்னை யார் மறந்தாலும் சாயப்பா மறக்க மாட்டார். நீ செய்யும் பிரார்த்தனைகளை சாயிபாபா என்றுமே மறக்க மாட்டார். தக்க தருணத்தில் உன்னை ஆசீர்வதித்து அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். சாயி பாபாவிற்கு தெரியும் எப்போது எந்த காலகட்டத்தில் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று. அப்போது பாபா எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்போடு வாழ வைப்பார். அதுவரை பொறுமை காத்திட வேண்டும். சாயி பாபாவின் மேல் முழு பக்தியுடனும் முழு நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும். அதே சமயம் அவசரப்படக்கூடாது. சாயி பாபாவின் அன்பு பக்தனான நீ எப்போதும் அவசரப்படவே கூடாது. உனக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நடப்பவைகளை தற்சமயம் இக்காலகட்டத்திற்கு நல்லது இல்லாதது போல் தோன்றலாம். ஆனால் அதுவே நாளை நல்லதாக மாறும். நம் வாழ்க்கை பாதையில் வரும் மேடு பள்ளங்களை போன்றதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதும் கெட்டதும். எனவே நாளை நீ வாழப்போகும் வசதியான வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை நினைத்து கொண்டு பாபாவின் கரங்களை பற்றி கொண்டு இந்த கஷ்டத்தை கடந்துவிடு. சாயிபாபா உன்னுடன் இருக்கிறார், பயப்படாதே. எதிர்காலத்தை உன்னை சீரோடும் சிறப்போடும் எல்லா செல்வ வளங்களோடும் வாழ வைப்பார். இது உறுதி. சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.